Hi friends, welcome to Tagaval Mayam channel. In the video, we will talk about the 10th ARREAR exam. Result is released. உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ இது எக்ஸாமினேஷனோட இன்னொரு வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வாட்ஸ் நியூல கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அண்ட் 12th செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, சேம் இதே நீங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆகும். ஸோ இதுல போயிட்டு உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இயர் மந்த் டேட் அப்படின்னு நீங்க கொடுக்கணும். இந்த நியூமெரிக்கல் கேப்சா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 21+7 அப்படின்னா இதை ரெண்டே ஆட் பண்ணி இந்த இடத்துல நீங்க கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா August 2022 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 10ஆம் வகுப்பு. ஸோ வந்து மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற எல்லா விஷயமே இதில் அப்டேட் ஆயிருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் அண்ட் டேட் வந்து இன்னைக்கான டேட் வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ இதுவே வந்து பாருங்க, நான் இன்னொன்று உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டேன். 10th ரிசல்ட் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து மார்க் ஷீட் நேற்றுலேருந்து ட்ரை பண்ணுறீங்களோ, இன்னைக்கு காலையில் வீடியோலாம் நான் உங்களுக்கு 3 மணி அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு மேலே லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு சர்டிஃபிகேட் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்னொரு சர்டிஃபிகேட் பாருங்கள், நான் வேற ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து சர்ச் பண்ண எனக்கு ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் வந்து வந்துருச்சு. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th 10ஆம் வகுப்பு ஸோ August 2022 எக்ஸாம் எழுதினதோட ரிசல்ட் வந்துருச்சு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த எக்ஸாமோட மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. பாஸ்னா பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஃபெயில்னா வந்து பார்த்தீங்கன்னா எஃப் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து சர்ச் பண்ணேன் எனக்கு வரல அப்படின்றவங்க உங்களோட டீட்டெயில்ஸை வந்து முடிஞ்சால் டெலிகிராமில் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு டெலிகிராம் இல்லை அப்படின்றவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். 10th அஃபிஷியல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. 11th ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ நான் கொடுத்துருக்க எக்ஸாம் ரோல் நம்பர் வந்து 11th. ஸோ டேட் ஆஃப் பர்த் அதே தான் கொடுத்துருக்கேன். ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்றது அர்த்தம். 10th மட்டும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ 12th யார் யாருக்குலாம் மார்க் ஷீட் வரலன்னு நினைச்சிங்களோ அவங்க எல்லாமே இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ யாருக்கு 10th நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட் செக் பண்ணணுமோ உடனே வந்து செக் பண்ணுங்க, ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.